நம்ம இந்த வீடியோவில் சமச்சீரில் உள்ள கணக்கை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சீரியஸ் ஃபுல்லாக ரைட் வாங்க பார்ப்போம். மூன்று எண்களின் கூடுதல் 58. இதில் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணின் 2/5 3 மடங்காகும். நல்லா நாம் வச்சுங்க, இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணின் 2/5 3 மடங்காகும். ரைட் ஓகே. ஸோ அப்போ இது ஒரு கண்டிஷனு இல்லை, அடுத்தது இது ஒரு கண்டிஷன். ரைட், அடுத்து என்ன சொல்லுங்கள், மூன்றாவது எண்ணானது முதல் எண்ணை விட 6 குறைவு எனில் அந்த 3 எண்ணையும் காண்க. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ இது முதல் கண்டிஷன், இங்கே இதுதான் அந்த 3 எண். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரணும், 58. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி போப்போமா, கூட்டினா 5 3 7 7 3 8 58 வருது. ரைட்டு, இதை கூட்டினாலும் 58 வருது. இதை கூட்டு பாருங்கள், 10 ஓகேவா, இதுவும் 58 வருது. ஸோ இப்போ இதுவும் 58 வருது. ஸோ இப்போ 4 ஆப்ஷனுமே கரெக்டாக வருது. ரைட், அடுத்து 2வது ஆப்ஷன் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி அப்படின்னா 3வது கண்டிஷன் எடுத்து நம்ம செக் பண்ணிட வேண்டியதான் இல்லை. ரைட், 3வது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 3வது எண்ணானது முதல் எண்ணை விட எவ்வளோ குறைவுங்கிறான், 6 குறைவுங்கிறான். இதில் யார் 3வது எண்? இதுதான் 3வது எண். முதல் எண்ணை விட இந்த எண்ணை விட 6 குறைவாக இருக்குங்கிறான். ஸோ இப்போ இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு, 6 இருக்குது இல்லை, எவ்வளோ இருக்குது, 8 இருக்குது. வித்தியாசம் எவ்வளவு, 8. ஸோ அப்போ அவன் எவ்வளோ இருக்குன்னா 6 தான் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறான். ஸோ இப்போ இது கிடையாது. ரைட், இதை பாருங்கள், இதில் எவ்வளவு 14, இங்கே எவ்வளவு 20, ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளவு, 6. ரைட், அப்போ 3வது எண் முதல் எண்ணை விட 6 குறைவாக இருக்குது. ஸோ இப்போ இதுதான் கரெக்டு. இதை பாருங்கள், இது அதிகமாக இருக்குது. ரைட், எவ்வளவு, 4. ரைட், அதேமாரி இதை பாருங்கள், இங்கே 18, இங்கே 2. ஸோ இப்போ வித்தியாசம் எவ்வளவு, 2. ஸோ அப்போ இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ அப்போ அவன் சொன்ன கேள்விக்கான சரியான பதில் எது அப்படின்னா, 20 24 14. சரிங்களா, ரைட். வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு கள பயணத்திற்கு 331 மாணவர்கள் சென்றனர். 6 பேருந்துகள் முழுமையாக நிரம்பின. 7 மாணவர்கள் மட்டும் ஒரு வேனில் பயணிக்க வேண்டியதாயிற்று எனில் ஒவ்வொரு பேருந்திலும் எத்தனை மாணவர்கள் இருந்திருப்பார்கள்? ரைட், இப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா, 331 மாணவர்கள் இருந்திருந்தாங்க. அதில் 7 மாணவர்களுக்கு மட்டும் தனியாக பேருந்து. ஓகேங்களா, ரைட்டு, 7 மாணவர்கள் மட்டும் ஒரு வேனில், ஓகேங்களா, ஒரு வேனில் போகிறாங்க, பேருந்தில் கிடையாது, வேனில். ரைட், அப்போனா இப்போ இதுலேருந்து 7 கழிச்சிருவோமே, கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி உள்ள மாணவர்கள் தான் பேருந்தில் போயிருப்பாங்க. ஒவ்வொரு பேருந்துலேயும் எவ்வளோ போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து கடவுங்கன்னா எவ்வளோ, 11 11 7 போச்சுனா மீதி 4, இங்கே 2, இங்கே 3. ரைட், ஸோ அப்போ 7 பேர் வேனில் போயிட்டாங்க. ஏன்னா ரைட், அப்போ மீதி உள்ள மாணவர்கள் எவ்வளவு, 364. ஸோ அப்போ இதுதான் ஏங்களா, ஒவ்வொரு பேருந்துலேயும் சமமாக பிரித்து அனுப்ப போகிறாங்க. ரைட், ஸோ அப்போ எத்தனை மாணவர்கள் இருந்தனர்? ஸோ அப்போ இதுதான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இதால் யார் முழுமையாக 324 வகுக்குதோ அதுதான் ஆன்சரு. ஏன்னா எத்தனை மாணவர்கள், ஒவ்வொரு மாணவர்கள் ஓகேங்களா. ரைட், இப்போ இங்கே பாருங்கள், 44 11 4 44 11க்கு என்ன ரூல் அப்படின்னா, நம்ம 324 என்ன பண்ணும், இந்த 2 நம்பராலையும் வகுக்கணும் இல்லை, 11 நாளையும் வகுக்கணும், 4 நாளையும் வகுப்பட்டால் தான் அந்த நம்பர் எதால் வகுப்படும், 44 வகுப்படும். ரைட், 11க்கு ரூல் சொல்லியிருக்கோம், என்னது, ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கூட்டினா நடுவில் கிடைக்கணும், 3 4 கூட்டினா எவ்வளோ, 7. ஆனால் இங்கே என்னது, 2. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனு கிடையாது. ரைட், இப்போ இதை பாருங்கள், இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 9654. ரைட், 9 ரூல் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் கூட்டினா 9 வரணும். ஓகேங்களா, 5 3 3 2 5 5 4 9.
ஸோ அப்போ ஒம்பதாம் அமைப்படும் இது செக் ஆகுது ரைட்டு. அதேமாரி ஆறு, ஸோ அப்போ ஆறாம் அமைப்படும் செக் பண்ணோமா, ஐயாறு ஆறாம் அமைப்பு செக் பண்ணோம் அப்படின்னா ஐயாறு முப்பது மீதி ரெண்டு இல்லை நாலாறு 24. ஸோ அப்போ இது என்ன எதால் வகுப்படுது, ஆறாலையும் வகுப்படுது. ஸோ அப்போ ரெண்டாலையும் வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பர் எதால் வகுப்படும், 54 வகுப்படும் ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஒன்று நமக்கு வருது ரைட். அடுத்து இதை செக் பண்ணிடுவோமா ரைட். 25, 25 ஐஞ்சு 25, ஐஞ்சு 25 ஓகேங்களா ரைட். ஸோ அப்போ ஐஞ்சு 25 அப்படின்னா 324 அஞ்சாவது அடிக்கணும். அஞ்சாம் அமைப்பில் இதை அடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே என்ன, இது ரெட்டப்படையாக இருக்குது, நமக்கு அஞ்சோட மடங்காக இருக்கணும். அதாவது அஞ்சு அல்லது ஜீரோவாக இருக்கணும் ஓகேங்களா. ஜீரோ அல்லது அஞ்சாக இருந்துச்சுன்னா தான் முதல் இலக்கையும் இது அஞ்சால் வகுப்படும். ஸோ இது கிடையாது. அதேமாரி தான் 9545. ஸோ அஞ்சால் இது வகுப்படாது. 324 என்ன பண்ணாது, வகுப்படாது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. அப்போ 324 ஓகேவா எது வகுப்படுது, 54 தான் முழுசாக வகுப்படுது. அப்படின்னா ஒவ்வொரு பேருந்தும் எத்தனை மாணவர்கள் போயிருப்பாங்க, 54 மாணவர்கள் போயிருப்பாங்க. எத்தனை மாணவர்கள், 54 புரியுங்களா ரைட். வாங்க அடுத்த கணக்கு போவோம். இது ரொம்ப முக்கியமான கணக்கு, ரொம்ப ஈஸி. கேள்வி தான் பெருசாக இருக்கும், பட் ஆனால் ஆன்சர் ஈஸியாக போட்டு போயிடலாம் ரைட். பாருங்கள், ஒரு தள்ளுவண்டி வியாபாரி சில கறிக்கோள் அதாவது பென்சிலையும் பந்து முனை எழுதுகோள் அதாவது பால் பயன் பேனாவையும் ஓகே மொத்தம் எவ்வளோ வச்சுருக்கா அப்படின்னா 22 பேனா வச்சுருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாளில் அவரால் அனைத்து கறிக்கோளையும் பந்து முனை பேனாக்களையும் விற்க முடிந்தது. கறிக்கோள் ஒவ்வொன்றும் ஓகேங்களா அதோடய விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 15 ரூபாய்க்கும் பந்து முனை பேனாக்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு 20க்கும் விற்பனை செய்த பிறகு அந்த வியாபாரியிடம் ரூபாய் 380 இருந்தது. எனில் அவர் விற்ற கறிக்கோளின் எண்ணிக்கை, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கான் ஓகேங்களா. கறிக்கோளோட எண்ணிக்கை தான் இங்கே கொடுத்துருக்காரு. மொத்தம் எத்தனை பொருள் இருந்துச்சு, 22 பொருள் ஓகே. இப்போ மொதல் ஆப்ஷன் எடுக்க போகிறேன். மொதல் ஆப்ஷன் எவ்வளவு, கறிக்கோள், கறிக்கோள் 11னா, கறிக்கோள் 11னா பேனாவும் எவ்வளோ தான், 11 தான் ஓகேங்களா ரைட். ஏன்னா மொத்தம் எவ்வளோ, 22 ரைட். இப்போ இதை பாருங்கள், கறிக்கோள் ஓகேங்களா ஒன்று எவ்வளவு, 15 ரூபா. அப்போ 11 பந்து எவ்வளோன்னு பார்க்க போகிறோம், எவ்வளவு 5 6 165 ரூபா ஓகேங்களா. பேனா ஒன்றுது எவ்வளவு, 20 ரூபா. அப்போ 11 இது எவ்வளவு, 11 இது 220 ரூபா. ஸோ அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரணும், 380 ரூபா வரணும். ஏன் அப்படின்னா மொத்தமாக அந்த வியாபாரி எல்லாத்தையும் விற்ற பிறகு எவ்வளோ வருதுங்கிறான், 380 வருங்கிறான். அவனை இங்கே 380 வருது இல்லை, 385 ரூபா வருது. எவ்வளவு, 385 ரூபா வருது. ஸோ அப்போ மொதல் ஆப்ஷனு கிடையாது, மொதல் ஆப்ஷனு கிடையாது புரியுங்களா ரைட். ரெண்டாவது ஆப்ஷன் போட்டுருவோமா ரைட்டு. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா பாருங்கள், ஸோ அப்போ ரெண்டாவது ஆப்ஷனு 12 ரைட். இங்கே பாருங்கள், கறிக்கோள் 12 ஓகேங்களா. அப்படின்னா இங்கே மீதி எவ்வளோ இருக்கும், மீதி 10 தான் என்னது, பேனாவாக இருக்கும் புரியுங்களா ரைட். ஒரு கறிக்கோளோட விலை எவ்வளவு, 15 ரூபா ஓகேங்களா. அப்போ 12 இது எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அப்போ 12 15 பிறகுனா எவ்வளோ அப்படின்னா 2 10 1 ஓரஞ்சு 5 5 1 6 2 1 எவ்வளவு, 180 ரூபா வருது. எவ்வளோ வருது, 180 ரூபா ரைட். அதேமாரி பேனா இல்லை ஒரு இது எவ்வளவு, 20. அப்போ 10 பேனா எவ்வளவு, 200 ரூபா. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது, 380 ரூபா. ஸோ அப்போ அவன் சொன்ன ஓகேங்களா ரைட், அவன் சொன்ன அமௌண்ட்டு நமக்கு இங்கே வந்துடுச்சு. அவன் சொன்னது எவ்வளவு, 380 ரூபா தானே மொத்தமாக எல்லா பொருளும் விற்ற பிறகு வருது ரைட். ஸோ அப்போ நமக்கான ஆப்ஷன் ரைட்டு எது, எத்தனை பொருள், கறிக்கோள் 12, எவ்வளவு, 12 புரியுங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ 12 கறிக்கோளும் 10 பேனா பந்தும் விற்பனை செய்தால் மட்டுமே அவருக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், 380 ரூபா கிடைக்கும் புரியுங்களா ரைட். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.